மாலை நேரம் பகுதி ஆறு. சரி சொல்லுங்க, என்ன விஷயம், எனக்கு புரியல என பூக்களின் மேலிருந்து தனது பார்வையை அகற்றாமல் கேட்டாள் பிரத்யக்ஷா. அவளையே பார்த்தபடி இருந்தவன் பிளவர் வாசில் இருந்த ரோஜா பூக்களை எடுத்து அவளிடம் நீட்டினான். என்னவென்று அவள் கண்களை உயர்த்தி அவனை பார்க்க காதல் என சொல்லி நிறுத்தியவன் அவள் மேலிருந்த பார்வையை விலக்காமல் இன்னும் கூர்மையாக அவளை தன் பார்வையால் உரசினான். பிரத்யுவிற்கு இன்று காலையிலிருந்து நடப்பது எதுவுமே புரியவில்லை. கனவில் வந்தவன் இப்போது பூக்களுடன் காதல் என்கிறான். ஒரு நிமிடம் எப்படி ரியாக்ட் செய்வது என்பதே அவளுக்கு புரியவில்லை. ஒரு நிமிடம் தனது உணர்வுகள் தன் கட்டுப்பாட்டில் இருப்பதைப் போல மாயத் தோற்றம் காட்டியது. ஆனால் இப்போது விட்டு விடுதலையாகி வாயிலிருந்து வாட் நான்சென்ஸ் என கோபமாக வார்த்தைகளை துப்பி விளையாடியது. எது நான்சென்ஸ், ரோஜா பூவா காதலா என அவள் முகத்தை கூர்மையாக பார்த்தான் பிருத்விராஜ். காதல்தான் என முகத்தை மறுபடியும் திருப்பிக் கொண்டாள். வெல் தட்ஸ் ஓகே, இந்தாங்க ரோஸ் என இன்னும் கைகளில் ரோஸை பிடித்தபடி சொன்னான். கடவுளே, இந்த சுரேஷால் தான் எல்லாம் வரட்டும், நான் யாருன்னு காட்டுறேன் என மனதிற்குள் சுரேஷை சபித்தவள் ஒரு வினாடி கண்களை அழுந்த மூடி திறந்தாள். அவன் பக்கமே திரும்பாமல் எதுவும் பேசாமல் வாசலை முறைத்து பார்த்தபடி இருந்தாள். ஏன், ஏதாவது லவ் ஃபெயிலியரா என்றவனை எரிச்சலுடன் பார்த்தாள். காதல் நான்சென்ஸ் சொன்னீங்கல்ல, அதனால தான் கேட்டேன் என்றான் பிருத்விராஜ். இவனிடம் பேசாமல் இருப்பதே சரி என்று தோன்ற எதுவும் பதில் கூறாமல் திரும்பவும் வாசல் பக்கம் தன் பார்வையை திருப்பினாள். கதவுல ஏதாவது எழுதியிருக்காங்களா, அதையே பார்த்துட்டு இருக்கேங்க என்றவனை வெறுப்புடன் ஏறிட்டாள். ஸ்ருதியோ சுரேஷோ வராங்களான்னு பாக்குறேன் என்றவளை பார்த்து தன் இடது கையால் தலையில் அடித்துக் கொண்டான். உங்களையெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சுரேஷ் வச்சுக்கிட்டு எப்படிதான் அவன் தன் காதலை ஸ்ருதி கிட்ட சொல்லுவான் என புலமும் குரலில் சொல்ல பிருத்திவிற்கு அப்பொழுதுதான் மெதுவாக பல்ப் எரிய தொடங்கியது. நல்ல வேளை நாம் எதையும் உளறி வைக்கவில்லை என்று தன்னையே பாராட்டி கொண்டவள் அவன் இன்னும் தன் வலது கையில் நீட்டி கொண்டிருந்த ரோஸை குழப்பத்துடன் பார்த்தாள். ரொம்ப நேரமா அந்த டேபிள்ல வச்சிருந்த ரோஸையே நீங்க பாத்துட்டு இருந்தீங்க, சரி எடுக்க தயங்குறீங்க போல இருக்குன்னு எடுத்து கொடுத்தேன். பை த வே, உங்களுக்கு ரோஸ்னா ரொம்ப பிடிக்குமா என குரலில் கிண்டல் துணிக்க கேட்டான். பிருத்விக்கு இன்னும் பெரிய பல்பு வாங்கியதை போல இருந்தது. இருந்தாலும் அதை மறைத்தவள் அவன் கையில் இருந்த ரோஸை பார்க்காமல் உங்களுக்கு எப்படி தெரியும் என ஆவலாக கேட்டாள். ட்விட்டர்ல பார்த்தா டாப் ட்ரெண்டிங், அது தெரியாதா என சிரிக்காமல் சொன்னவன் இது என்ன சொல்லி தெரியற விஷயமா, பார்த்தாலே தெரியுங்க எல்லாருக்கும் என்றான் அமர்த்தலாக. இப்ப அவங்க எங்க என்றவளை சிரித்தபடி பார்த்தவன் வருவாங்க, நீங்க இப்ப சொல்லுங்க, நீங்க வெஜ்ஜா நான் வெஜ்ஜா என்று மெனுக்காடை திரும்பவும் அவளிடம் நீட்டினான். இல்ல அவங்க வரட்டுமே சேர்ந்து என்றவளை அவன் முறைப்பதை பார்த்து நிறுத்தினாள். ரொமான்டிக் டின்னருக்கு போயிருக்காங்க, இன்னும் ஏதாவது விரிவா சொல்லணுமா என எரிச்சலுடன் கேட்டான். எங்க போயிருக்காங்க என கேட்டவளை பார்த்து தலையை வலதும் இடதுமாக அசைத்தவன் எதுக்கு சொல்லணும், போய் அவங்க ரெண்டு பேர் நடுவுல உட்காந்துக்கவா என கேட்டவன் அடக்க முடியாமல் சிரிக்க துவங்கினான். எதற்கு சிரிக்கிறான் என தெரியாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தாள். தன் சிரிப்பை அடக்கி கொண்டவன் இல்ல நீங்க நடுவுல போய் உட்கார்ந்தா அவங்களால ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க கூட முடியாது என சொன்னவன் இன்னும் அதிகமாக சிரிக்க தொடங்கினான். இதற்கெல்லாம் சேர்த்து வைத்து பிருத்யு இவனை படுத்த போகிறாள் என்பதோ இல்லை இப்போது சிரித்ததற்கு எல்லாம் சேர்த்து வைத்து வருந்த போகிறோம் என்றோ அவன் நினைக்கவில்லை. ஆனால் விதியோ அவன் சிரிப்பதை பார்த்து எல்லாவற்றையும் விடாமல் கணக்கு எழுதி கொண்டது. மெனுக்காடை கையில் எடுத்தவள் தனக்கு வேண்டியதை சொல்ல சொன்னவையெல்லாம் வெஜ்ஜாக இருக்க பிருத்வி நீங்க வெஜ்ஜா என்று கேட்க ஆம் என தலையசைத்தாள். பார்த்தா அப்படி தெரியலையே என முணுமுணுத்தவனை வெறுமையாக பார்த்தவள் உணவு வந்ததும் சாப்பிட துவங்கினாள். சாப்பிட்டு முடித்ததும் சுரேஷிடம் இருந்து போன் வர தான் சாப்பிட்டதற்கு பணத்தை எடுத்து டேபிள் மேல் வைத்தவள் வேகமாக கீழே இறங்கி சென்றாள். கீழே சிரிப்புடன் ஸ்ருதியும் சுரேஷும் நின்றிருந்தனர். பிருத்யுவின் பார்வையில் இணைந்திருந்த ஸ்ருதி சுரேஷின் கைகள் அனைத்தையும் அறிவித்தன. சிரிப்புடன் காரில் ஏறி அமர்ந்த சுரேஷும் ஸ்ருதியும் பிருத்விக்கு குட் நைட் சொல்ல சிரிப்புடன் தலையை அசைத்தவன் பிரத்யக்ஷாவை பார்த்தான். அவளோ முகத்தில் எந்த உணர்வும் தோன்றாமல் இறுகி அமர்ந்திருந்தாள்.